வணக்கம் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, உலா வரும் செயற்கைக்கோள். இந்த பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப விருப்பமான ஒரு பாடமா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, சில சமயம் வானத்துல புகையோட ராக்கெட் பறந்து போறத, அது இந்த செயற்கைக்கோள் தான். நம்ம சென்னைக்கு பக்கத்தில் ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான்னு ஒரு ஏவுதளம் இருக்கு, செயற்கைக்கோள் ஏவுதளம். அங்கிருந்து நிறைய செயற்கைக்கோளை நம்ம இந்திய அரசாங்கம் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு. இந்த செயற்கைக்கோள் நமக்கு பல விதங்களில் பயன்படுது. நமக்கு தகவல் தொடர்புக்கு பயன்படுது, மண்ணில் என்னென்ன வளம் இருக்குங்கிறத நமக்கு காட்டுது, அப்புறம் வானிலை தகவல்கள், மழை வருமா வெயில் அடிக்குமா புயல் வருமா இதையெல்லாம் சொல்லுது, ஆழி பேரலை அதாவது கடல்ல சுனாமி வருமா பூமியில சூறாவளி வருமா இந்த தகவல்களை எல்லாமும் சொல்லுது, அப்புறம் வானத்துல சுழண்டுகிட்டு இருக்கு இல்லையா கோள்கள், அந்த கோள்களை எல்லாத்தையும் படம் பிடிச்சி காட்டுது, கனிம வளங்கள் அதாவது பூமிக்குள்ள என்னென்ன கனிம வளங்கள் இருக்குங்கிறத சொல்லுது, கடல்ல என்னென்ன வளங்கள் இருக்குங்கிறத சொல்லுது, எண்ணெய் வளம், இந்த மாதிரி பல வளங்களை பத்தி நமக்கு தகவல் நிறைய கொடுக்குது இந்த செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் மட்டும் இல்லைன்னா மாணவர்களே, நம்ம வாழ்க்கை முறையே முடங்கிதான் போயிருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு செயற்கைக்கோள்கள் பல விதங்கள்ல பயன்படுது. அதனால இந்த செயற்கைக்கோள்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அது குறித்த ஒரு பாடலை பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நாம முதல்ல பாடி பார்க்கலாம். வரீங்களா? பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே, விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்பநிலை யாவையுமே தக்க நேரத்தில் சொல்லிடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே, இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா, இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா, அதுதான் உலவரும் செயற்கை கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே, அதுதான் உலவரும் செயற்கை கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே, பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், விண்ணில் பறக்குது பாருங்கள், விண்ணில் பறக்குது பாருங்கள், விண்ணில் என்ன பறக்குது, செயற்கைக்கோள் பறக்குது. மாணவர்களே, இந்த பாடலை நீங்க ஓசை நயத்தோட பாடி பாருங்க. இப்போ செயற்கைக்கோள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சிந்திக்க சொல்லியிருக்காங்க பாட புத்தகத்துல. எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சிரமமா போயிருக்கும். மண்ணில் என்ன வளம் இருக்கு, கடல்ல என்ன வளம் இருக்கு, வானத்துல எந்த கோள்கள் எந்த திசையில போகுது, வானிலை அறிக்கை என்ன, வெயில் அடிக்குமா மழை அடிக்குமா, நம்ம போனுக்கு சிக்னல் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பிரச்சனை எல்லாம் நாம சந்திச்சிருப்போம். புரியுதா மாணவர்களே? அதனால செயற்கைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். பாருங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இதுல மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். எப்படி பிரிக்கணும்,
உங்களுக்கு பிரிச்சு எழுத தெரியும் இல்லையா? அங்க நாலு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மண்ணி குட்டல் உள்ள, மண்ணில் குட்டல் உள்ள, மண் குட்டல் உள்ள, மண்ணில் குட்டல் உள்ளே. இதுல மண்ணில் குட்டல் உள்ள என்பது சரியான விடை. அடுத்து நிழற்படம், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நிழல் குட்டல் படம், நிழை குட்டல் படம், நிழல் குட்டல் படம், நிலை குட்டல் படம். இதுல ஈ நிழல் குட்டல் படம் என்பது சரியான விடை. உண்மை என்ற சொல்லின் பொருள் நல்லா தெரியும் நமக்கு. உண்மைனா மெய், ஈ என்பது சரியான விடை. நற்பயன், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாணவர்களே, இது பண்புத்தொகை, மேல் வகுப்புல படிப்பீங்க. நற்பயன் எப்படி பிரியும்னா நன்மை கூட்டல் பயன் என்று பிரியும். அடுத்து அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ். நல்லா தெரியும் அருகில்னா அதுக்கு எதிர்ச்சொல் தொலைவில். சரி, அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்றாங்க. பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது? பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள் ஆகும். அடுத்து செயற்கைக்கோளினால் விளையும் பயன்கள் இரண்டனை குறிப்பிடுக. நாம நிறைய பயன்கள் பார்த்தோம் இல்லையா மாணவர்களே, அதுல ஏதாவது ரெண்டு எடுத்து நீங்க எழுதணும். அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாணவர்களே, முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பாடல் வரிகள்ல முதல் எழுத்து ஒன்று போல் இருந்தால் அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருந்தால் அது எதுகை. இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க இதை எழுதணும். இப்ப பாருங்க, பட்டு விட்டு கொடுத்துருக்காங்க அவங்க. இதுல இரண்டாம் எழுத்து இட்டு வந்து ஒன்றாக வந்திருக்கு. இதே மாதிரி பாடலில் இருந்து வார்த்தைகளை நாம தேடி எழுத வேண்டும். வாங்க எழுதலாம். பாருங்க, நான் எழுதிட்டனே, விண்வெளி விண்ணில். இதுல ரெண்டு வார்த்தைகளிலுமே இன் என்பது ஒரே எழுத்து. அடுத்து பாருங்க, அந்த பாடல எல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, இல்லாங்கிற ஒரு வார்த்தையும் வருது அடுத்தடுத்த அடிகள்ல. அப்போ இல் என்ற எழுத்து ஒத்து போகுது, இது எதுகை. அடுத்து பாருங்க, வாருங்கள் பாருங்கள் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ரெண்டு வார்த்தையிலுமே ரூ என்ற எழுத்து ஒன்றாக வந்திருக்கு. அடுத்து பறவை சிறகை, இந்த ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு மாணவர்களே. இதில் வருகின்ற இரண்டாம் எழுத்து ரா, இது ஒன்றாக இருக்கிறது, இதுதான் எதுகை. அடுத்து ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. இங்க பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா வந்திடுமே பறந்திடுமே மே மேனு முடியுது இல்லையா, இதுதான் ஒரே ஓசை. இங்க பாருங்க, இதே மாதிரி நாம எடுத்து எழுதுவோமா? வாங்க, வாருங்கள் பாருங்கள், சொல்லிடுமே உதவிடுமே, எடுத்திடுமே காட்டிடுமே, காட்டிடுமே உணர்த்திடுமே. இது ஒரே ஓசைகள்ல முடிகிற சொற்கள். அடுத்து பாருங்க, பாடலை நிறைவு செய்வோம். ஒரு பாடலை அவங்க கொடுத்துருக்காங்க, இடையில சில டேஷ் கொடுத்துருக்காங்க, அங்க பொருத்தமான வார்த்தையை போட்டு நிரப்பி நாம பாடலாம். பாருங்க, பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே, காற்று வீசு திசையிலே. காற்று வீசும்னு போட்டுட்டு அடுத்து டேஷ் கொடுத்துட்டாங்க, அங்க திசையிலே பொருந்தி வருது, அதை போட்டுக்கலாம். அடுத்த வரிசை பாருங்க, கலைந்தே டேஷ் டேஷ்னு கொடுத்துட்டாங்க, நாம என்ன போடலாம்? கலைந்தே செல்லும் மேகமே போடலாமா? நல்லா இருக்கும், போடலாம். அடுத்து மக்கள் உள்ளம் டேஷ், மக்கள் உள்ளம் குளிரவே, நல்லா இருக்கா? சரி, மழையாய் டேஷ் மேகமே, மழையாய் கொட்டும் மேகமே, கொட்டும்ங்கிற வார்த்தைங்க பொருத்தமா இருக்கும். இத மாதிரி உங்களுக்கு தெரிந்த வேற வார்த்தைகள் இருந்தால் கூட பரவாயில்லை, நீங்க பொருத்தி நீங்க பாடி மகிழலாம். மாணவர்களே, கீழே வண்ணம் தீட்டி மகிழ்வோம்னு ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க. செயற்கைக்கோள் படம் தான், அப்புறம் பூமி உருண்டை படம், இதெல்லாம் இருக்கு, ராக்கெட் இருக்கு. நீங்க வண்ண பென்சில்களை வைத்து அதை வண்ணம் தீட்டுங்க. அப்புறம் பாருங்க மாணவர்களே,
சொல் உருவாக்கலாமா அப்படிங்கிற பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்றாங்கன்னா, கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. 5 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க மாணவர்களே. பாருங்க, முதல் வார்த்தை அகவல். அதுல நாம ஆங்கிற முதல் எழுத்தை மாத்திட்டலாமா? மாத்திடலாம், மாத்திடலாம். ஆவை எடுத்துட்டு தாவ போட்டா தகவல். சரி, அகவல் இப்போ தகவல் ஆச்சு. அடுத்து வாங்க தாள்கள். இதுல தாவை எடுத்துட்டு என்ன போடலாம்? கோ போடலாம். தாள்கள் கோள்கள் ஆயிடும். சரி, அடுத்து தழை கொடுத்துருக்காங்க. அந்த தாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு மா போட்டோம்னா மழை. தழை இப்போ மழையாச்சு. அடுத்து அப்பம் கொடுத்துருக்காங்க. அப்பம்ல ஆவை எடுத்துட்டு நாம வே போட்டா வெப்பமாயிடும். கடைசியில தனிமம் கொடுத்துருக்காங்க. தனிமத்துல நம்ம தாய் எடுத்துட்டு கா போட்டோம்னா கனிமம் ஆயிடும். தனிமம் இப்போ கனிமம் ஆச்சு. சரி மாணவர்களே, கீழே ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் வானில் செலுத்திய செயற்கை கோள்களுக்கு ஆரியபட்டர் பாஸ்கரர் அப்படிங்கிற பேரை சூட்டியிருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சிறந்த வானவியல் அறிஞர்கள், சிறந்த கணிதவியல் அறிஞர்கள். இவங்க ரெண்டு பேரையும் பத்தி விரிவா நீங்க மேல் வகுப்புல படிப்பீங்க. மாணவர்களே, செயற்கை கோளை பத்தி பாட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதன் பயன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எதுகை சொற்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் ஆரியபட்டர் பாஸ்கரரை பத்தி தெரிஞ்சிட்டீங்க. சரி, நாம இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த பாடத்துல நாம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.